ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு காயத்ரி ஃப்ரம் அமிஞ்சிக்கரை. இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னடா டப்பாலாம் திறந்து வச்சுட்டு நிற்கிறேனே, ஏதோ சமைக்க போகிறதான்னு நினச்சிங்க. ஆல்ரெடி சமைச்செல்லாம் முடிச்சாச்சு. எப்போவுமே வந்து ஒரு வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது வெளில வேலைக்கு போனால். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அவருக்கே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாமே, நம்மளே சமைச்சு கொண்டு போய் அவருக்கு அங்கே சர்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். அதனால் அவருக்கு சாப்பாடெலாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ரைஸு, அப்புறம் சிக்கனு, அப்புறம் கொஞ்சம் கேரட் பொரியல், அப்புறம் சவ் சவ் கூட்டு, தயிர், இதெல்லாம் எடுத்துட்டு அவரை போய் அங்கே பார்க்கலாம். வாங்க, அவர் என்ன பண்ணுறாரு நானும் எனக்கும் தெரியல, அங்கே போய் பார்க்கலாம். ஃப்ளோருக்கு வந்தாச்சு சாப்பாடு எடுத்துட்டு. அவன் சம்மர் கேம்ப்ன்றனால காலையிலேருந்து ஆடிட்டே இருக்காரு, அதனால தான் எனக்கே கஷ்டமாக இருந்தது. லஞ்சுக்கு வர முடியாதா, அதனால அவர் பார்க்க நானே லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. சம்மர் கேம்ப் கிரிட்டு கிரிட்டுன்னு ஆடிட்டு இருப்பாங்கன்னு யாரையுமே காணோம், இங்க வெளியில யாரையும் காணோம். அநேகமா மாஸ்டர் மாஸ்டரோட ரூம்ல தான் இருப்பாரு. இங்கதான் மாஸ்டர் ரூம். உங்களுக்கு நான் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். லஞ்ச் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பதிவு பண்ணும்ல, அதனால சேர்த்து ஆடியன்ஸும் கூட்டிட்டு வந்துட்டேன். போன் அடிச்சா எடுக்கல, சரி சாப்பிடவும் வரல. சம்மர் கேம்ப்ன்றதுனால நீங்க ரொம்ப உழைச்சிட்டே இருப்பீங்க, உங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னால எனக்கு தானே இருக்கு. என்னடா தம்பி சொல்ற, அதனாலதான் ஒருத்தவங்க தானே சோறு எடுத்துட்டு இருந்தேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்ன எல்லாம் ஒரு நாளைக்கு தான், ஏ ஒரு நாள் எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் நாமும் இப்படி எடுத்துட்டு வர முடியுமா? கேரட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓ அவங்களுக்கு தெரியுமா? நான் தான் லேட்டா, நீ சாப்பிட்டியடா. இப்போவாது கேட்டீங்களே, பாரு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு சாப்பிடுங்க. இது எதுக்கு தெரியுமா? இனிமே நீங்க அப்பதான் டைமுக்கு வந்து வீட்டுல சாப்பிடறதுக்காக தான் இதை பண்ணேன். இப்ப எதுக்கு அந்த ஸ்பூனு? ஹலோ யாரு? முருக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? This is a special sale. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. ப்ளீஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். என்னல இருக்கு? என்னது? பொடலங்காய் கூட்டு. சவ் சவ் கூட்டா பொடலங்காய் கூட்டான்னு தெரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அம்மா பாட்டி தான் சமைச்சாங்க, நான் சமைக்கல. ஓ டெலிவரி பாயா? எடுத்துட்டு வந்து உங்க பசிக்கு கொடுத்தா வெடிக்கும். திருப்பிக்காங்க, ஒருத்தர் சாப்பிடுறது இப்படி கிராமமே எட்டி பார்க்குது பாருங்க. இது கூட பரவாயில்ல, கேமராக்கு பின்னாடி இது வந்து எங்கள் சேனலில் வரும்போது எவ்வளோ பேர் பார்ப்பீங்க? இதில் என்ன இருக்குது? எவ்வளோ ஆசையாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு எல்லாருமே நினைப்பாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க. நல்லா இருப்பா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
ஒரு கிரியேட்டிவ் வீடியோ. உன்னுடைய ஐடியாவா? சிம்பிளான ஒரு வீடியோ. இந்த ஐடியாவை யார் உனக்கு சொன்னது? உனக்கே எப்போ தோணுச்சு இப்படி ஒரு? நாங்களும் டானியும் ரொம்ப தீவிரமாக யோசிச்சு உங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இங்கே வந்தோம். சரி, நீங்கள் சாப்பிட்றது காமிச்சது போதும். நம்ம சாப்பிட்றேன். நம்ம ஃப்ளோரை சுற்றி காட்டிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளோரோட மாஸ்டரோட கேபினை காமிச்சிருவோம். இதான் மாஸ்டரு. நல்லா பார்த்துக்கோங்க, மாஸ்டர் உட்காந்துருக்கேன் சேரு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன போடுங்க? ரைட்டிங் போர்டா? டுடு போர்டு. இன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். ஆமாம், இதில் வந்து பிளானிங்காக இப்போ ஏதாவது ஷோஸ் வந்துடுச்சு ஏதாவது அந்த மாதிரினா அதுக்கான பிளானிங்ஸ் எல்லாம் இங்கே எழுதுவாங்க. இது எழுதுறது எதுவுமே எனக்கு புரியாது, நான் பார்த்துட்டு சும்மாவே போயிடுவேன். ஸோ வேற என்ன, இதான் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட். இது இந்த சோஃபா வந்தால் இந்த பக்கம் இப்படி உட்காந்துருவேன், நிம்மதியாக இப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக கொண்டாடுவோம். ஃபோனை பார்த்துட்டு தேவனா கொஞ்சம் தூங்கிடுவேன். நிறைய பேர் வந்து எங்க ஃப்ளோர்ல டான்ஸ் ஆட போறாங்க, அதெல்லாம் அவங்க கிட்ட நான் காட்டுறேன். கத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நான் தான் ட்ரெயின் பண்ணணும் நினைச்சேன், பட் என்னால முடியல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அதனால இந்த தம்பியை வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் எங்களோட எடிட்டிங் ரூம் காமிக்கிற ஜிஎஃப்ஐயோட எடிட்டிங் ரூம் இதுதான். இதுதான் எங்கள் ஜிஎஃப்ஐ எல்லாம், எங்களோட எடிட்டிங் ரூம், எங்களோட எடிட்டர். இதெல்லாம் வந்து அழகாக ஒட்டுங்கன்னு சொன்னேன், ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க எங்க பார்த்தீங்களா? ஆ, கேமராமேனோட ஐடியா. ஐயோ சாமி, ஃபுல்லாக ஒட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன், காசு பட்ஜெட் பத்தாதனால கம்மியாக ஒட்டி வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் குட்டி எடிட்டிங் ரூம். ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், வாங்க. இவர் யார் எல்லாரும் சொல்லுங்கள், இவர் யார் பார்த்தீங்களா? அம்மாவோட தங்கச்சி சித்தி மாஸ்டர். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. சித்தி மாஸ்டர் இவர் பேர். சித்தி எங்கடா? இவர் தான் இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து நான் இவருக்கு ட்ரெயின் பண்ணுறேன், இவர் வந்து இவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏபி விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.